நடந்து முடிஞ்ச இந்திய விசேஷ ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 5வது உலகக்கோப்பை மேட்ச்ல இந்திய அணி ஆஸ்திரேலியாக்கு எதிராக 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியோட கேப்டன் ரோஹித் சர்மா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்றைய ஆட்டத்துல கடைசி வரி மேட்சை எடுத்துட்டு போய் இந்தியா ஜெயிச்சது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உலகக்கோப்பையை வெற்றியோட தொடங்கி இருக்கிறது நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய ஆட்டத்தில் எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் ஃபீல்டர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாண்டாங்க. இன்றைய ஆட்டத்தில் எங்களுடைய ஃபீல்டிங் ரொம்ப மேம்பட்டிருக்கு, சிறப்பாக இருந்துச்சு. இதற்கு காரணம் நாங்கள் கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதற்கான பலன் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இன்றைய ஆட்டத்தில் ஆடுகளம் பேட்ஸ்மேனுக்கும் பந்து வீச்சாளருக்கும் சாதகமாக இருந்துச்சு, சுழல் பந்து வீச்சாளருக்கும் சாதகமாக இருந்துச்சு. எங்களுடைய பவுலர்கள் கரெக்டான லென்த்தில் முக்கியமான நேரத்தில் பந்து வீசி முக்கியமான விக்கெட்டை எடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் பேட்டிங் ஆடும்போது 3 விக்கெட் வந்து இழந்திருந்தோம். அது நினைக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. வெற்றி பெற 200 ரன் அப்படிங்கிற இலக்கை இருக்கும்போது தொடக்கத்தில் 3 விக்கெட் போனதை நினைக்கும்போது ரொம்பவே பயந்துட்டேனா. ஸோ ஆஸ்திரேலியா அணியை தான் நம்ம பாராட்டணும். அந்த அணியுடைய பவுலர்கள் நெருக்கடியை போட்டு அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து எங்களுடைய ரன் விகிதத்தை குறைச்சாங்க. நாங்களும் தேவையில்லாத ஷாட் ஆடணும். ஸோ அப்போதைக்கு நான் ரொம்ப பதட்டத்தோடு இருந்தேன். அப்போதைக்கு விராட் கோலி கேஎல் ராகுல் வேற லெவலில் ஒரு பாட்டுச்சு அமைச்சாங்க. கண்டிப்பாக எங்களுடைய பாராட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த நேரத்தில் யாராச்சும் ஒரு ஆள் விக்கெட்டாக இருந்தாலும் இந்தியுடைய நிலைமை வேற மாதிரி போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக விராட் கோலி கேஎல் ராகுலுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஸோ அவங்களுடைய பேட்டிங்னால தான் நாங்கள் இந்த மேட்ச்சில் போராடி ஜெயிக்க வேண்டிய மேட்சை கொஞ்சம் ஈஸியாகவே ஜெயிச்சிருக்கோம். இந்த உலகக்கோப்பை தொடரில் இது போல வித்தியாசமான பல ஆடுகளத்தில் நாங்கள் விளையாட போகிறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். இன்றைய போட்டியில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் சென்னை மக்கள் எங்களை ஏமாற்றலை. ஆட்டம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் ரசிகர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக ஆதரவு கொடுத்தாங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குன்னு வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மாவுடைய இந்த ஸ்பீச் குறித்தும் இந்தியாவுடைய வெற்றி குறித்தும் உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.